السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله بإذن الله. رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் ஒருமுறை احد மலைக்கும் நின்றிருக்கும் நேரத்தில் احد மலை சிறு ஆட்டம் காணத் தொடங்கியது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையை பார்த்து சொல்கிறார்கள், உஸ்புத் உஹத் ஃபின்னம அலைக நபியுன் வ சித்தீகுன் வ ஷஹீதா. உஹதே அமைதி பெறு, உனக்கு மேல் இருப்பது ஒரு நபி, சித்தீக் இரண்டு ஷஹீதுகள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த நேரத்தில் உஹது மலையின் மேல் நின்றிருந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும், உமர் பின் ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும், உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதே அறிவிப்பு செய்து விட்டார்கள், உமர் பின் ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும், உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று. ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் தனது மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் நேரம் சொல்கிறார்கள், உமர் பின் ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களது ஆட்சி காலத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடத்தில், குழப்பங்கள் சம்பந்தமாக சொல்லுங்கள் என்றவுடன், உலகத்திலே தோன்றக்கூடிய சொத்தினாலும் செல்வத்தினாலும் பெண்களினாலும் ஏற்படும் குழப்பங்களை சொல்லிக் கொண்டிருந்தேன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இதை கேட்கவில்லை, கடல் அலைகளை விட வேகமாக வந்தடையும் குழப்பங்களை கேட்கிறேன் என்றதும் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ அலைக மின்ஹா பஸுன் யா அமீரல் முஃமினீன், அந்த குழப்பங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு கவலை வேண்டாம். பைனக வ பைனஹா பாபம் முகலகா, அந்த குழப்பங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு கதவு இருக்கிறது, அந்த கதவு பூட்டப்பட்டுள்ளது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அயுக்ஸருல் பாப் அம் யுஃப்தஹ், அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா? ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உடைக்கப்படும். ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மாணவர்கள் கேட்கிறார்கள், உடைக்கப்படும் கதவு என்பது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்தானே? அந்த நேரத்தில் அது அவருக்கு தெரியுமா என்று கேட்டவுடன் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், காலையின் சூரிய உதயம் எப்படி உறுதியோ அப்படியே குழப்பங்களின் வருகைக்காய் உடைக்கப்படும் கதவும் தான் தான் என்ற விடயமும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உறுதியானது. இந்த உமர் பின் ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமடைந்த நாள்தான் இந்த உலகத்தில் குழப்பங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்ட நாள். ஒருமுறை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களது ஆட்சி காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த உரையின் இடைநடுவே ரஐதுக அன்னதி கன்னகரணி சலாசன், ஒரு சேவல் என்னை மூன்று முறை கொத்தி விடுவது போல் கனவொன்றை கண்டேன், அந்த கனவிற்கான விளக்கம் என்னுடைய மரணமாகத்தான் இருக்குமோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது என்று சஹாபாக்களை பார்த்து அந்த உரையின் இடைநடுவே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அம்ர் இப்னு மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்றைய நாள் சுபஹு தொழுகைக்காக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்போதே சஃபுகளை சீர் செய்து கொண்டு வந்து தக்பீரை கட்டினார்கள். முஸ்லிம்களை போல் வேடமிட்டு பின்னால் நின்றிருந்த மஜூசி அடிமை அபூ லுலு ஃபைரூஸ் என்பவர் சஃபுகளை கிழித்து கொண்டு வந்து இரண்டு பக்கமும் கூறுள்ள ஆயுதத்தை கொண்டு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை குத்தினார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரிந்து கீழே விழுந்தார்கள். குத்திவிட்டு ஓடிய அந்த அடிமை குறுக்கே நின்றிருந்த ஏழு சஹாபாக்களையும் குத்திவிட்டு தப்பிக்க முயற்சிக்கிறான். பின்னால் நின்றிருந்த சஹாபி ஒருவர் தனது ஆடையை கலட்டி அவன் மீது போட்டு அதிலே அவனை சிக்க வைக்கிறார். மாட்டிக்கொண்டவன் தப்பிக்க இனி வழியே இல்லை என்பதை உணர்ந்து தனக்குத்தானே குத்தி கொண்டு அதே இடத்திலேயே செத்து மடிகிறான். நடந்தது என்னவென்று பின்னால் நின்றிருந்த யாருக்குமே தெரியாது. தொடர்ந்து தொழுகையை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடத்தி முடித்தார்கள்.
தொழுகையை முடித்துவிட்டு தனக்கு முன்னால் வந்த சஹாபாக்களை பார்த்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், மன் கத்தலனி, என்னை குத்தியது யார் என்று பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முகீரத் இப்னு ஷுபாவுடைய அடிமை மஜூசி ஒருவன் தான் உங்களை குத்தி இருக்கிறான் என்று. உடனே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், ஒரு முஸ்லிமுடைய கரத்தால் நான் கொல்லப்படுவதை விட்டும் பாதுகாத்த அந்த அல்லாஹுக்கே இல்லா போகும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கிச் செல்லப்படுகிறார்கள். குடல்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. குடிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பானங்கள் வயிற்று வழியாக வெளியேறி கொண்டிருக்கிறது. 10 வருட காலம் பாரபட்சமின்றி ஆட்சி அமைத்த நீத தலைவன் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி இன்றோடு முடிவுக்கு வந்துவிடுமோ என்ற அச்சமும் கவலையும் சஹாபாக்களுடைய முகங்களில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. குத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் அதே நிலையில் தனது மகன் அப்துல்லாஹுவை அழைக்கிறார்கள். அப்துல்லா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் போ. உமர் சலாம் சொல்வதாக சொல். வலா தகுல் அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் உமர் என்று சொல்லாதே. இன்றைய தினம் நான் முஃமீன்களின் தலைவன் அல்ல. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் எனது தோழர்களான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலும், அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்திலும் இந்த உமரும் அடக்கம் செய்யப்படுவதை விரும்புகிறார் என்று சொல்லி அனுமதிக்கிறேன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு சொன்னவுடன் அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரைந்து சென்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அனுமதி கேட்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது 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 கொண்டே சொல்கிறார்கள், இந்த பூமிக்கு மேல் எனக்கு மிகவும் விருப்பமான இடம் என்றால் அது இந்த இடம்தான். எனது அன்பு கணவரும் அருமை தந்தையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் இதே இடத்தை எனக்காகவே நான் வைத்திருந்தேன். ஆனால் என்னை விட இந்த இடத்திற்கு உமர் தகுதியானவரே, நான் அனுமதி தந்துவிட்டேன் என்று போய் சொல்லுங்கள் என்றதும் அப்துல்லாஹ் பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபுஷிர் யா அபத்தா, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்தை உமக்காக விட்டு தந்து விட்டார்கள் என்று வந்து சொல்கிறார்கள். அப்போதும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இப்போது உயிரோடு இருக்கிறேன், என்னுடைய மனம் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனுமதி தந்திருக்கலாம். நான் மரணித்த பிறகு என்னை கபனிட்ட பிறகு ஜனாசாவாக கொண்டு சென்றும் அவர் வீட்டின் முன்னால் வைத்து உமர் வந்திருக்கிறார், அனுமதி கேட்கிறார் என்று சொல்லி அனுமதி கேளுங்கள். அதன் பிறகும் அனுமதி கிடைத்துவிட்டால் அங்கே அடக்கம் செய்யுங்கள். கிடைக்கவில்லையானால் முஃமீன்களை அடக்கம் செய்யும் பொது இடத்திலேயே என்னை அடக்கிவிடுங்கள். தன் மரண நேரத்திலும் அடக்கம் செய்யப்படும் சிறு இடத்திற்காக அனுமதி கேட்டு போராடி கொண்டிருக்கும் இந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் யார்? 20 லட்சம் சதுர மைல்களுக்கு அப்பால் ஆட்சி அமைத்து ஆண்டு கொண்டிருந்த ஹலீஃபா, ரோம் பாரசீக மன்னரெல்லாம் உமர் என்ற பெயரை கொண்டு அஞ்சு நடுங்கிக் கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் ஒரு சிறிய இடத்திற்காக அனுமதி கேட்டு மரணப்படுக்கையில் காத்து கிடக்கிறார். 10 வருட காலம் அடுத்தவர் உரிமை விடயத்தில் என்ன ஆட்சி நடந்ததோ அதே ஆட்சியே அவரது மரணப்படுக்கையிலும் நடக்கிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரண நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தனது நீத தலைவனின் நிலை கண்டு சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் வாடி கிடக்கிறது. அந்த நேரம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகன் அப்துல்லாஹுவை மீண்டும் அழைக்கிறார்கள். அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தலையை எடுத்து மண்ணில் வை, இந்த சுடுமணலிலே எனது முகத்தை படுத்து. அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயங்கி நிற்கிறார்கள். ஏதோ மயக்கத்தில் தான் தந்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று அதை சொல்லாமல் ஒதுங்கி நிற்க மீண்டும் 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 உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய தலையை எடுத்து மண்ணின் மீது போடு என்று கத்திக்கொண்டே இருக்க, இறுதியாக அப்துல்லாஹ் பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது அருமை தந்தையின் தலையை பிடித்து அந்த பாலைவன சுடுமணலோடு சேர்த்து வைக்கிறார்கள். வைக்கப்பட்டவுடன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சுடு மணலோடு தன்னுடைய முகத்தை புதைத்து வைலி வைலி உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி,
எனக்கும் எனது தாய்க்கும் நாசம்தான் என்னுடைய ரப்பு என் மீது இறக்கப்படாவிட்டால் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். யார் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உமரே, உனது சுவனத்து மாளிகையை நான் பார்த்தேன், அதற்குள் நுழைந்து பார்க்க நான் ஆசைப்பட்டேன் என்று சொன்னார்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை, உமரே, நீர் வரும் பாதையால் வர பயந்து ஷைத்தான் மறுபாதைக்கு விரைந்து ஓடுகிறான் என்றார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை, என்னுடன் நபித்துவம் முற்று பெறாது இருந்திருந்தால் இந்த உமரும் நபியாக வருவதற்கு தகுதியானவரே என்று சொன்னார்களே. இன்னல்லாஹு ஜஅலல் ஹக்க அலா லிஸானி உமர் வகல்பி, இந்த உமருடைய உள்ளத்திலும் நாவிலும் அல்லாஹு தஆலா சத்தியத்தை விதைத்திருக்கிறான் என்று புகழ்ந்தார்களே. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களது மரண நேரத்திலே பாலைவன சுடுமணலிலே முகத்தை புதைத்து, இல்லம் இர்ஹம்னி ரப்பி, என்னுடைய ரப்பு என் மீது இரக்கம் காட்டாவிட்டால் இந்த உமர் நாசம்தான் என்று அழுது புழுவாக துடித்துக் கொண்டிருந்தார்கள். சுபஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தந்தையே, உம்மீது அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டாமல் இருப்பானா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். நீதியின் வாயல்கள் இந்த உலகத்தில் பூட்டப்பட்ட நாள் அது. குழப்பங்களின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்ட நாள் அன்றைய நாள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போன்றே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் மீண்டும் அனுமதி கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகாமையிலும் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அடக்கம் செய்ததன் பின்னால் எங்களை தாண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னால் வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் உம்மீது இரக்கம் காட்டட்டும் உமரே. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நாங்கள் பின்பற்ற அதிக தகுதி உடையவராக நீரே இருந்தீர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக முறை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஸஹப்து அனா வ அபூபக்கர் வ உமர், தஹல்து அனா வ அபூபக்கர் வ உமர், ஹரஜ்து அனா வ அபூபக்கர் வ உமர், நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம், நானும் அபூபக்கரும் உமரும் நுழைந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் வெளியே வந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளக்கரத்தாலும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இடக்கரத்தாலும் பிடித்து இருவரின் கரங்களையும் உயர்த்தி காட்டி சொன்னார்கள், ஹக்கதா நுபுவத்து யௌமல் கியாமா, இவ்வாறுதான் நாங்கள் கியாமத்துடைய நாளில் எழுப்பப்படுவோம். நபி அவர்கள் சொன்னது போன்றே மூவரும் அடக்கப்பட்டிருக்கிறார்கள்.